ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்துட்டோம், மந்தி சாப்பிட போகிறோம். அண்டு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மந்தி ஸ்பாட்டும் இருக்குது. போயிட்டு நாங்கள் மந்தி என்ன மந்தி என்ன மந்தியில் சாப்பிட போகிறோம், இஸ்தான்பூல். ஸோ மந்தியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல். மந்திக்கு தான் நம்ம வந்திருக்கோம் காரைக்காலுக்கு. இஸ்தான்புல் சிக்கன். ஆல்ரெடி ரெண்டு பேர் போயிட்டாங்க. நம்ம அப்படியே போயிட்டு அங்கே அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம், நம்ம போய் சாப்பிட தான் போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறோங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பாருங்கள். இது வந்து சின்ன ஹோட்டல் சின்னோண்டு ஹோட்டல் ஹோட்டலாம் ஆக்சுவலாக இப்போ சொல்லலாம் இது ஹோட்டலாண்டா வந்து வந்து நிறைய அள்ளி வந்து நல்லா மீன் போட்டு சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்துறோம். சின்ன பையன் ஏமாத்துறோம். மெயின் ரோட்ல போகணும். மெயின் ரோடா சாப்பிடுறாங்க. சரி போய் இப்பெல்லாம் அவ்வளோ கிடக்கு. போயிட்டு கேளு. செருப்பு ஹோட்டலா? அது ஹோட்டல் இல்லடா, கிச்சன்ரா. கிச்சன்ரா அது. இது யாருக்கு? நமக்கா? மந்தி சாப்பிடுமா? தண்ணி குடிக்க ஏன்னா ஜூம் பண்றேன். ஹலோ, இது பாருங்க ப்ரோ, ஈயோ வந்து ப்ரோ, ஈத்து கூட அத்து கூட ஈத்து ஹலோ காரைக்கால் வந்திருக்கேன்.
என்னன்னு தெரியுமா லோகேஷ், தெரியாம சாப்பிட்டு புதினா சென்ற கிரீன் சட்னி அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. கிரீன் சட்னி அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. எதுக்கு ப்ரோ நானே உனக்கு தரேன். மட்டன் பீஸ் 150 ரூபாய் அதானே, 150 ரூபாய் 250 ரூபீஸ் மட்டன் பீஸ். அதிகம்தான் ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காரு அதையும் நீங்க புரியல அடுத்த இது வாங்க போறியா விக்கெட்டு? லோகேஷ் அந்த பில்ல எடுத்துருவா, எடுத்துருவா அப்பே. ஓகேடா ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்கல
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ப்ளஸ் சில்லி சாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூட் ஸ்டேட்டில் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரொம்பவே தண்ணியா இருக்கு, கட்டியாவே இல்லை. சாலட்ல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா எடுக்கிறேன். பாக்கல நீங்க ரோட்டை பார்த்தே ஓட்டுறான் பல தடவை சொல்லிட்டேன். பயங்கரமா இருக்கு. Weepers, brother, it will shit. அது என்ன ஃபுட்பால் எடுத்து கொண்டு போய் மேலே வச்சிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா தான் தெரியும். ஃபுட்பால் தான்டா, ஃபுட்பால் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரோடு நல்லா இருக்குங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு. பீச் ரோடு தான் பெஸ்ட் ரோடு. கப்பல் தரகட்டி நிற்கும்னு சொல்லுவாங்க. மது அருந்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள். காசு அடிச்சுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு விட்டா ஓகே. ரெண்டு நாள் அடிச்சுட்டு சேர்த்துட்டாங்க இல்லை, அடிச்சுட்டு போயிட்டு மீன் பிடிக்கணும் வாப்பாட்டு அடிச்சுட்டு போயிட்டு சம்பவம் பண்ணி வாங்கிட்டு இல்லையா ஆச்சல் வந்துடுவோம். போனா நம்ம கடல்ல காலில் வைக்க முடியாதா? பீச் தெரியுது ஏண்டா திரும்புறீங்க? நான் வரல வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு போய் கடலோர கடற்கிற ஒரு ஸ்பாட்டு.
காரைக்கால்ல இந்த ஸ்பாட் இருக்கு. ஆக்சுவலி நிறைய இடத்துல இந்த ஸ்பாட் இருக்கும். போட்லாம் நிறைய அப்படியே போய் கடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடைசியா ஃபைனலா காரைக்கால் வந்துட்டோம்.